வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம மனபயம் மனக்குழப்பம் இருக்கும்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் இன்னைக்கு கல் உப்பு வச்சு வந்து பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் வந்து தொடர்ந்து வந்து 21 நாட்கள் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் மனக்குழப்பம், இதை இருமோ அதை இருமோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த இது மாதிரிலாம் வந்து இருக்கவே இருக்காது. அது வந்து நம்ம கல் உப்பு வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உப்பு என்றாலே வந்து அதுக்கு ஒரு தனி மகத்துவம் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு வீட்டில் வந்து லட்சுமி கராச்சம் நிறைந்திருக்க வேண்டுமானால் வந்து அந்த வீட்டில் வந்து உப்பு நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. பொதுவாக வந்து உப்புக்கு உள்ள மகத்துவம் பற்றி நம்ம பல பேர் வந்து சொல்லி பல பேருக்கும் வந்து பலவிதமான பரிகாரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பரிகாரம் எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க நம்ம வீட்டில் வந்து நிம்மதியற்ற சூழ்நிலையும் நம் மனதில் வந்து தேவையற்ற பயத்தையும் வந்து போக்குவதற்கு தான் வந்து இந்த கல் உப்பு வைத்து நான் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். உப்பினை வந்து கையில் வைத்தாலே வந்து நீங்கள் நம்ம உடம்பில் இருந்த எதிர்மலை ஆற்றலாம் வந்து அனைத்தும் வந்து நீங்கிடும் சொல்லிட்டு நம்ம முன்னோர் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து ஒருவர் வந்து கையில் இருந்து உப்பை வந்து மற்றவருக்கு வந்து கொடுக்கவே கூடாது, அது வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து உப்பை வந்து கரண்டியில் தான் வந்து நம்ம எப்பயுமே வந்து பரிமாற வேண்டும், இதுதான் வந்து விதி. எப்பயுமே வந்து கையில் வந்து அப்படியே வந்து உப்பை வந்து தூக்கி கொடுக்குறது அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அடுத்தவர்களுக்கு வந்து அப்படியே கையிலேருந்து அந்த உப்பை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொடுப்பவருக்கும் சரி வாங்குவதற்கும் சரி எதிர்மறை ஆற்றலானது வந்து தாக்கக்கூடும். இதுதான் வந்து ரீசன். இதனால தான் வந்து உப்பை வந்து கையில் வந்து தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பல மகத்துவத்தை கொண்டதான் இந்த உப்பை வந்து வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் நமக்கு நன்மை மட்டுமே தரும் ஒரு சுலபமான பரிகாரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லை கண்ணாடி பவுல், இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை தான் வந்து வச்சுக்கணும். கண்ணாடி பவுலை தான் வச்சுக்கணும், எவர் சில்வர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. ரெண்டு கைப்பிடி உப்பு இந்த இந்த கண்ணாடி பவுலில் வந்து தண்ணீரை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரெண்டு கைப்பிடி உப்பை வந்து போட்டுருங்க. சில பேருக்கு வந்து இந்த தேவையற்ற பயம் வந்து மனதில் வந்து இருந்து கொண்டே இருக்கும். நம் வீட்டில் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோன்னு சொல்லிட்டு தவறான நினைப்பும் எதிர்மறை சிந்தனைகள் வந்து மனதுக்குள்ளே வந்து வந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இரவில் வந்து நிம்மதியாக வந்து அவங்க தூங்கவே மாட்டாங்க. ஒரு படி அதிகமாக போய் வந்து நிறைய கெட்ட கனவுகள் வந்து அவங்களோட தூக்கத்தை வந்து கெடுத்து நிம்மதியும் வந்து கெடுத்து விடும். இந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் படுக்கும் இடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் வந்து ரெண்டு கைப்பிடி உப்பை வந்து நீங்கள் அந்த பவுலில் வந்து போட்டு அந்த தண்ணீரில் வந்து நிரப்பி விட வேண்டும். இந்த கண்ணாடி பவுலை வந்து நீங்கள் படுக்கும் இடத்துல வந்து கட்டிலுக்கு அடியில் கூட நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இல்லை தரையில் வந்து படுப்பவர்கள் வந்து கீழே வந்து கொட்டாத அளவுக்கு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் வைத்து கொள்ளலாம். காலையில் வந்து எழுந்திரிச்சோடனே வந்து முதல் வேலையாக அந்த டம்ளரில் இருக்கும்ல இந்த பவுலில் இருக்கும்ல கண்ணாடி பவுலில் அதில் இருக்கும் தண்ணீரை வந்து நீங்கள் வாஷ்மிஷின்லேருந்து கொட்டிடணும். இந்த மாதிரி வந்து 21 நாட்கள் வந்து இப்படி செஞ்சாலே வந்து உங்கள் பலவீனமாக இருக்கும் உங்களோட மனசு பலம் அடைவதை வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து உணர முடியும். சிலருடைய வீடு வந்து நிம்மதி இழந்திருக்கும். சதா காலம் வந்து சண்டை சச்சரவு உள்ள வீடுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்து உப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி தயார் செய்து வந்து உங்களோட குளியலறையில் கூட பாத்ரூமில் கூட நீங்கள் வைத்து விட வேண்டும். மறுநாள் வந்து அந்த காலை அந்த தண்ணீரை வந்து எடுத்து உங்கள் வீட்டு வாஷ்பேஷனில் வந்து நீங்கள் ஊற்றி விடலாம். இதற்கும் வந்து 21 நாட்கள் தான் வந்து கணக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்வதாகவும் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இது வந்து இரவு நேரத்தில் தான் வந்து கண்டிப்பாக செய்யணும். அதாவது வந்து 8 மணிக்கு மேல் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறது ரொம்பவே நல்லது. காலை எழுந்தவுடன் வந்து இந்த நீரை வந்து நீங்கள் வாஷ்பேஷனில் ஊற்றி விடலாம். அவ்வளோதான், ஒரு சின்னது தான். மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து கண்டிப்பாக வந்து கடல் நீரில் வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கடல் நீரில் வந்து குளிப்பது வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து
குறைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடன் நீர் எடுத்து வந்து நம்ம வீடு முழுவதும் வந்து தெளிப்பது வந்து நல்ல பலனை தரும். எல்லாராலும் வந்து தொடர்ந்து வந்து இப்படிலாம் வந்து செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு கேள்விக்குறி தான் கண்டிப்பாக இந்த விஷயம். இதற்காக தான் வந்து இந்த கல் உப்பு கலந்த நீரை வந்து நம்மளோட வீட்டில் வந்து இப்படி முறையாக வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து கூறப்பட்ட இந்த பரிகாரம் தான். நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து ரொம்பவே நம்பிக்கையோடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து இழப்பதற்குன்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் இல்லை. கண்டிப்பாக வந்து தேவையில்லாத பயம் அப்புறம் வந்து எதிர்மறை சிந்தனை இந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வந்து இந்த கல் உப்பால் வந்து உங்களால் வாழ முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.